வணக்கம் சார். ஒரு மருத்துவராக இருந்தாலும் கூட நீங்கள் அரசியல்லையும் ஆர்வம் கொண்டவர். இந்த தேர்தலில் உங்களுக்கான ஃபேவரேட் கேண்டிடேட்ஸ் யாரும் போட்டி போடுறாங்களா? நிச்சயமாக ஒன்றும் இல்லை, நிறைய கேண்டிடேட்ஸ் போட்டி போட்டுட்ருக்காங்க. நான் இருக்கக்கூடிய தொகுதியிலே வந்து சேப்பாக்கில் வந்து திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் போட்டி போடுறாரு. நாகப்பட்டினத்தில் வந்து சமூக ஊடகத்தில் வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப தெளிவான திராவிட சிந்தனைகளை பற்றி பேசக்கூடிய ஆலூர் ஷானவாஸ் இருக்கார். இது மாதிரி அங்கங்கே வந்து நிறைய இளைஞர்கள் நல்ல அடுத்த தலைமுறைக்கு பல கருத்துக்களை வைத்திருக்கக்கூடிய சிந்தனை கொண்ட வேட்பாளர்கள். கார்த்திகேய சிவசேனாபதியாக இருக்கட்டும், அவர் வந்து என்விரான்மெண்ட்டை பற்றி பேசக்கூடிய ஒரு ஒரு கேண்டிடேட்டாக இருக்கார். சேலமில் வந்து காங்கிரஸ் சார்பாக மோகன் குமாரமங்கலம் இருக்கார். ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் ஒரு நல்ல திறமையான இளைய வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. புது கருத்தோடு, புது அரசியல் சிந்தனையோடு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் நிச்சயமாக இருக்காங்க. இவர் வந்து கட்டாயம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் யாரும் இருக்காங்களா? நிச்சயமாக இப்போ நான் சொன்ன இந்த 4 பேரும் கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஒரு ஒரு நல்ல இளைஞர்களை கொண்ட ஒரு சட்டமன்றம் வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பாப்புலேஷன் ஆஃப் யூத் வந்து எல்லா தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா அது சுமார் 30-40%, 40 வயதுக்குள்ளே வந்து ஒரு 30%-40%மானவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இப்படி இருக்கும்போது கூட என்ன நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்றங்களில் பிரதிநிதித்துவம் இளைஞர்களுக்கானது ரொம்ப குறைவாகவே இருந்துச்சு. இந்த தேர்தலில் பரவலாக எல்லா தரப்பிலிருந்தும் வந்து இளைஞர்களை களமிறக்கி இருக்கிறாங்க. ஒரு இளைஞர்கள் ஓரளவுக்கு நிறைந்த சட்டமன்றமாக இருந்துச்சுன்னா இளைஞர்களுடைய குரல் வந்து அதிகமாக அங்கே ஒலிக்கொன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. குறிப்பாக சிறுபான்மையின மக்கள், அதுலேயும் இஸ்லாமிய மக்கள் இந்த முறை எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி யோசித்து வாக்களிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக வந்து சிறுபான்மையினரை வந்து இனியும் யாரும் ஏமாற்றக்கூடிய ஒரு சூழலில் இல்லை. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட ஒரு கட்சிக்குன்னு வாக்களித்து கொண்டிருந்த ஒரு சமூகமாக தான் சிறுபான்மை சமூகம் இருந்துச்சு. ஆனால் கடந்த 20 வருஷத்தில் வந்து ஒரு ஒரு தலைமுறை மாறி, இப்போ நான்லாம் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையனாக இருந்தேன். இன்றைக்கி நாங்கள் நிறைய படிக்கிறோம், சமூக ஊடகத்தில் வந்து படிக்கிறோம், நிறைய புத்தகங்கள் படித்திருக்கோம், டெக்னாலஜியுடைய யூஸ் நமக்கு இருக்குது. இப்போ எங்கே என்ன பிரச்சனைகள், யார் நமக்கு ஆதரவாக இருக்காங்க, யார் ஆதரவாக இல்லை அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகமாக சிறுபான்மை சமூகம் இருக்குது. இதில் வந்து 2 பிரச்சனைகள் இருக்குது. இங்கே தமிழகத்தை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா, சிறுபான்மை சமூகம் வந்து தனியாக விளங்கி நிற்கலை. மற்ற வட நாட்டில் வட மாநிலங்களில் இருப்பதை போல் அங்கே தனித்தனியாக இருப்பாங்க. சமூக ரீதியாக பிரிந்து அவர்களுடைய ஆடைகளாக இருக்கட்டும், நடவடிக்கைகளாக இருக்கட்டும், தெளிவாக வந்து பிரிந்திருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேரளா எதுவாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமும் சிறுபான்மை சமூகமும் ஒன்று கலந்து நிற்கக்கூடிய ஒரு ஒரு நிலையை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மை சமூகத்தினருக்கு யார் பாதுகாப்பாக கடந்த காலங்களில் இருக்கிறார்கள், தேர்தலுக்கு தேர்தல் ஒரு ஒரு கடந்த 5 வருடத்தில் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாட்டை பொறுத்து வாக்களிக்கக்கூடிய ஒரு தெளிவான சமூகமாக தான் சிறுபான்மை சமூகம் இருக்கிறது. இன்றைக்கு சிறுபான்மை சமூகத்திற்கு வாக்களிக்கக்கூடிய நேரத்தில் இவங்களுக்கு ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று திமுக தலைமையிலான கூட்டணி, அடுத்தது அதிமுக தலைமையிலான கூட்டணி, மூன்றாவது அமமுக, கமல், நாம் தமிழர் கட்சி. இப்போ இந்த 5 கட்சிகளும் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், கடந்த 5 ஆண்டுகளில் இவர்கள் வைத்த கருத்துக்களையும் இவர்கள் சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக வந்த பிரச்சனைகள், பாஜகவுடைய ஆட்சி பல பிரச்சனைகளை கொண்டு வந்துச்சு. உதாரணத்துக்கு என்ஐஏ சட்டமாக இருக்கட்டும், அல்லது முத்தலாக் சட்டமாக இருக்கட்டும், அல்லது சிஐஏஎன்ஆர்சின்ற போன்ற மிகப்பெரிய ஒரு சிறுபான்மை சமூகத்துடைய அடையாளத்தை, குடியுரிமையை அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சட்டத்தை இயற்றிருக்கிறார்கள். அந்த சட்டத்தை எதிர்க்கும் போது யார் யார் எல்லாம் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக நின்னாங்கன்றதை தெளிவாக இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கி திமுகவும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான் எல்லா போராட்டங்களுக்கும் ஆதரவு கொடுத்துச்சு சிஐஏஎன்ஆர்சிக்கு எதிராக. இன்னொரு பக்கம் அதிமுக ராஜ்யசபா எம்பிக்கள் வந்து
பன்னெண்டு பேர், அவர், பாமக, அன்புமணி ராமதாஸ் சேர்ந்து தமிழகத்திலிருந்து 12 ராஜ்யசபா எம்பிக்கள் அந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்திருந்தால் இந்த சட்டம் நடைமுறைக்கே வந்திருக்காது. அப்போ இது எல்லாமே சிறுபான்மை சமூகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு அமமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா முற்றல் முரண்பாடான கூட்டணி இந்த விஷயத்தில். அமமுக அந்த நேரத்தில் எதுவுமே கருத்து தெரிவிக்கலை, எந்த ஆர்ப்பாட்டங்களிலும் கலந்து கொள்ளவில்லை, ஆதரவு அளிக்கவில்லை. தேமுதிக என்ன சொல்லிச்சு, இதுதான் பாதுகாப்பான நாட்டுக்கு பாதுகாப்பான ஒரு அவசியமான சட்டம்னு அப்படின்னு சொல்லிச்சு. இன்னும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் அந்த கூட்டணியில் மிக வீரியமாக எதிர்த்தார்கள். அப்போ சிறுபான்மை சமூகத்துடைய, முஸ்லீம் சமூகத்துடைய குடியுரிமை சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுத்த, ஆதரவாக நின்ற கூட்டணி, இந்த சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்து சிறுபான்மை சமூகத்திற்கு ஆதரவாக நின்ற கூட்டணி ஒரு பக்கம், இந்த சட்டத்தை ஏற்றி சிறுபான்மை சமூகத்திற்கு இந்த அச்சுறுத்தலுக்கும் இந்த இன்னலுக்கும் தள்ளின கூட்டணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இப்படி முரண்பாடான ஒருமித்த கருத்தை இந்த விஷயத்தில் ஏற்படுத்த முடியாத கூட்டணி ஒரு பக்கம். இப்போ இது மூணு இருக்கும்போது ஒரு காமன் சென்ஸ் உள்ள எந்த ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த குடிமகனும் எந்த கூட்டணியை தேர்வு செய்வான்றதை நீங்களே புரிஞ்சுக்கணும். இது நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது நான் சொன்னால் ஒரு கட்சி சார்பாக பேசுகிறேன்னு நினைப்பாங்க. இதுதான் யதார்த்தமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஓட்டு பிரியக்கூடிய சில பகுதிகளில் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரும்பாலான சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. சிறுபான்மை சமூகத்திலேருந்து எந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும், யார் கடந்த காலங்களில் நம்மோடு இருந்தார்கள் மிக தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. சிறுபான்மையின மக்களுடைய ஓட்டை பிரிக்கிறதுக்கான நிறைய ஸ்ட்ராட்டஜி வகுக்கப்படுவதாக பல பேரும் சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அது நம்ம தேர்தலுக்கு முடிவுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். இப்போ கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சியிலையும் இஸ்லாமிய வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியிலையும் இஸ்லாமிய வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. எஸ்பி வேலுமணி போட்டியிடுற தொகுதியில் மன்சூர் அலிகானும் நிற்கிறாரு. இது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்குறீங்க? இதை இஸ்லாமிய மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இல்லை, இது வந்து ஓட்டை பிரிக்கக்கூடிய யுக்திகள் வந்து கடந்த காலங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அதிமுக மட்டும் இந்த வாட்டி நடைமுறைப்படுத்துகிறோன்னு கிடையாது. இங்கே வந்து தொண்டாமுத்தூர் தொகுதியை பற்றி நீங்கள் பேசும்போது எஸ்பி வேல்மணிக்கு எதிராக கவுண்டர் சமூகத்தினரும் இஸ்லாமிய சமூகத்தினரும் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகளை சிதறடிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இத்தனை பேரை வந்து களம் இருக்கிறார்கள். அங்கே இரண்டு கொங்கு வெள்ளாள சமூகத்தை சார்ந்தவர்கள் வேட்பாளராக இருக்கிறார்கள். அங்கேயும் சரிசமமாக கொங்கு வெள்ளாள வாக்குகள் பிரியும் அப்படின்ற பட்சத்தில் சிறுபான்மை சமூகத்தின் வாக்குகள் எந்த ஒரு வேட்பாளரின் நோக்கி முழுமையாக விழுகிறதோ அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அங்கே அதிகமாக இருக்கிறத உணரும். இப்போது இதுக்கு முன்னாடி அங்கே களத்தில் இருக்கக்கூடிய சில தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அதை அறவே நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் மத்தியில் இருந்துச்சு. இந்த தேர்தலில் வந்து அதிமுகவுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா, நாங்கள் பாஜகவோட கூட்டு வைத்தாலும் உங்களுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட மாட்டோம்ன்ற உத்தரவாதத்தோடு அங்கே பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே இஸ்லாமிய சமூகத்தினர், அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள், ஜமாத்துகள், செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே தொடர்ந்து இந்த பிரச்சாரத்திற்கு பலியாக வேண்டாம் என்ற ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட சூழலில் நிச்சயமாக வாக்கு பிரிக்க இவர்கள் எடுக்கின்ற யுக்திகள் நிச்சயமாக எடுபடாதுன்ற ஒரு கள நிலவரம் இருக்கிறது. சகாயம் ஐஏஎஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலில் தான் ஒரு 20 கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. ஆனாலும் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக தான் இது அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. இது சரியான சந்தேகமா அல்லது பயமா, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? யார் மேலே பயத்தை வெளிப்படுத்துதுன்றது தான் இங்கே கேள்வி. நிச்சயமாக அதாவது இப்படி மேலோட்டமாக வாக்குகளெல்லாம் தமிழ்நாட்டில் பிரிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு கடினமான விஷயமுங்க. ஏன் சொல்ல வரேன்னா, பகுத்தறிவு நல்லா படித்து இந்த யுக்திகள் இருக்கு இல்லையா, இந்த கேண்டிடேட் ஏன் நிற்கிறான்றது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கள நிலவரத்தை உணரக்கூடிய பகுத்தறிவு மிக்க தமிழக வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அது வந்து காலம் காலமாக லெஃப்டிஸ்ட்டு, திராவிட இயக்கங்கள், இதர முற்போக்கு சிந்தனையாளர்கள்லாம் வகுப்பெடுத்து அந்த தெளிவை வந்து தமிழக வாக்காளர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி சகாயம் ஐஏஎஸ் வந்து என்ன கொள்கையை முன்வைக்கிறாருன்ற அர்த்த ஒரு பார்வை இருக்குது.
எந்த ஒரு நாட்டை அச்சுறுத்தக்கூடிய திட்டங்கள் இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் போது பிற்படுத்தப்பட்டவர்கள்கிட்டேருந்து அந்த உரிமையை பறிக்கும் போது நீட்டுக்கு எதிராக ஒரு தெளிவான குரலை கொடுத்ததில்லை. எதுவுமே பேசாமல் திடீர்னு எங்கெந்தோ வந்து 10 வருஷமாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர் மீது ஊழல் குற்றச்சாட்டை வைத்து விட்டு ஒரு வேட்பாளராக களமிறக்கிறவங்களை என்ன பார்க்க முடியும்? இன்னைக்கு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைந்த அமைச்சர்களுக்கு எதிராக அவர் தேர்தலில் போட்டியிட்டிருந்தார்னா அந்த ஊழலுன்ற ஒரு பிளாங்கையாவது மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு 10 வருஷமாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு திமுகவுடைய முதல்வர் வேட்பாளருக்கு எதிராக வாக்கை பிரிக்கக்கூடிய ஒரு யுக்தியை அவர் எடுபடும் போது தமிழகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் யாருன்றது பார்க்க மாட்டாங்க, நீங்கள் என்ன செய்ய வந்திருக்கீங்கன்றதை கவனித்து தான் ஓட்டு. நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சகாயம் சுத்தமானவராக இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடும் போது நீங்கள் யாருடைய டூலாக இருக்கீங்கன்றதை தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. அப்படி லேசாலாம் வந்து தமிழக வாக்காளர்களையோ அது எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஏமாற்ற முடியாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன் கேளுங்க, இன்றைக்கி ஜாதி அமைப்போடு தனக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு களத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு தமிழகம் ஒரு செம்மட்டி அடி அடிக்க போகுது. இதுக்கப்புறம் ஜாதி அரசியலோ இல்லை இந்த மாதிரி தன்னுடைய வாக்கு பலத்தை வெறும் சாதிய கட்டமைப்பு மத கட்டமைப்போடு வச்சுக்கிட்டு நம்ம சாதிக்கலாம்னு நினைக்கக்கூடிய எந்த சக்தியும் இந்த தேர்தலில் ஜெயிக்க போகிறது கிடையாது. திரு அண்ணாமலை ஐபிஎஸோட பிரச்சாரத்தை பரப்புரைய சில ஜமாத்துகள் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஜமாத்துகள் வரம்பு மீறி செயல்படுறாங்களா? ஒருவருடைய பிரச்சாரத்தை குறிப்பிட்ட ஒரு அமைப்பு எப்படி சுதந்திர நாட்டில் தடுக்க முடியும்? இல்லை அதேதான், இதில் ரெண்டு விதமான கருத்துக்களை எடுத்துக்கலாம். எப்படி அண்ணாமலைக்கே இந்த உரிமை ஜனநாயக நாடு கொடுத்துருக்கிறதோ, நீங்கள் வாக்கை சேகரிப்பதற்கு நீங்கள் இந்த இடத்தில் வரலாமன்ற ஒரு ஜனநாயக உரிமை உங்களுக்கு இருக்கிறதோ, நீங்கள் வர வேண்டாம் வந்தால் நாங்கள் எதிர்ப்போம்ன்ற ஜனநாயக ரீதியாக எதிர்க்கக்கூடிய உரிமையும் அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு இருக்குது. ஆனால் இது எல்லை கடந்து போகும்போது அது வந்து ஒரு சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, யாரும் மறுக்கலை. அதற்கு பிறகு இந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றது தான் பார்க்கணும். ஜமாத்த உலமாவுடைய தலைவர் அறிக்கை விடுறாரு இந்த சம்பவத்துக்கு பிறகு. இப்படி இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேண்டாலும் மட்டும் பாஜகக்காரங்களே வந்து வாக்கு கேட்டாலும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. உங்களுடைய எதிர்ப்பு எங்கே தெரிவிக்கணும்னா வாக்குச்சாவடியில் தான் தெரிவிக்கணும். அதனால் அத்துமீறாதீங்க. அப்படி அதை விட இன்னும் ஒரு பிளாட்ஃபார்ம் நான் இந்த ஊடகத்தின் மூலமாக சொல்கிறேன். அப்படி நீங்கள் எந்த வேட்பாளரை எதிர்க்கணும் அப்படின்னா அவர் வரும்போது நீங்கள் அங்கே நின்று சண்டை கிண்டை போடாதீங்க. கதவை ஜன்னலை சாத்திக்கிட்டு உங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தாலே போதும். அதுவே ஒரு செய்தியாக போயிடும், மக்கள் இந்த வேட்பாளரை விரும்பவில்லைன்னு. அதை விட்டுட்டு நின்றுட்டு சண்டை போட்டுட்டு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிவிட்டு வழியை மறைச்சிக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு சட்ட ஒழுங்கு சிக்கலையோ ஒரு வழக்கை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கு முன்னாடி நடந்திருக்கிறது. தமிழகத்தில் பல சிறுபான்மை சமூகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பிடிக்காத தலைவர்கள் பிடிக்காத வேட்பாளர்கள் வரும்போது அவர்கள் வீட்டையும் ஜன்னலையும் சாத்திக்கிட்டு யாருமே வெளியே வர மாட்டாங்க அந்த வேட்பாளர் வாக்கு சேகரிக்கும் போது. அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு வேணால் நீங்கள் தெரிவிக்கலாம், அது யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் போகும். ஆனால் இப்படி அத்துமீறுவது என்பது ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்காதுன்றது தான் என்னுடைய கருத்து. இஸ்லாம் குறித்து என்னோடு விவாதிக்க தயாரா அப்படின்னு அண்ணாமலை ஐபிஎஸ் சவால் விட்டுருக்காரு. அந்த சவாலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இஸ்லாமிய அமைப்புகள் எப்படி பார்க்குறாங்க? அந்த சவாலுக்கு பல பேர் முன் வந்தாங்க. இஸ்லாமியர்களை கடந்து சபரிமலாவே முன் வந்தாங்க. அதற்கு பிறகு அண்ணாமலை பேச வரல. நான் இன்னும் சொல்கிறேன், இப்படி ஸ்டாட்டிஸ்டிக்கலாக யார் யாருக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விவாதத்திற்கு அண்ணாமலை தயாராக இருந்தால் நானும் தயாராக தான் இருக்கேன். நம்மளும் ஃபேக்ட்ஸை வச்சு விவாதிக்கலாம். யார் ஸ்காலர்ஷிப்பை குறைச்சாங்க, யார் யாரெல்லாம் வந்து ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் மைனாரிட்டி கேர்ள்ஸை குறைச்சிருக்காங்க, எல்லாத்தையும் நம்மளும் விவாதிக்கலாம். 1992 பாப்ரி மஸ்ஜித் டெமாலிஷன் கேஸில் யார் அக்யூஸ்ன்னு தெரியும், அதை பற்றி விவாதிக்க வரீங்களா? லிப்ரன் கமிஷனை விவாதிக்க தயாராக இருக்கீங்களா? சிவில் டிஸ்பியூட்டை விட்டுருங்க. கிரிமினல் கான்ஸ்பிரசியை பற்றி லிப்ரன் கமிஷனில் யார் யாரெல்லாம் அக்யூஸ்டாக குற்றவாளிகளாக லிப்ரன் சொல்கிறாருன்றதை விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? இத்தனும் எத்தனை இவர் சங்கீத் சோம் யூபியில் முஜஃபர் நகர் கலவரத்தில் அவரோட பேர் அடிபட்டுச்சு, அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு அண்ணாமலை ரெடியாக இருக்காரா? தொடர்ந்து கல்யாணராமன் அவர்கள் வந்து இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்யும் விதமாக ஒரு பேச்சை பேசும்போது அதை வந்து
ட்வீட்டில் ஒரு மாதிரி பேசிட்டு பேட்டி கொடுக்கும்போது அவர் அந்த கொள்கையில் பிடிப்பாக இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்வது எவ்வளோ பெரிய அநீதியின் உச்சம். அப்போ நீங்கள் இப்படிலாம் பண்ணும்போது நீங்கள் விவாதத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா தயாராகவே இருக்காங்க. அண்ணாமலை ஐபிஎஸ்ன்றதுக்காகவே அவருக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் கிடையாது, இஸ்லாமிய சமுதாயத்தில் அவருக்கு தெரிந்ததை விட அதிகமாக தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு விவாதம். சபரிமலை யார்? அவங்க இஸ்லாமியர் கிடையாது. அவங்க விவாதிக்கிறதுக்கு சில விஷயங்களை வச்சுருக்காங்க, அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு அண்ணாமலை தயாராக இருக்காரா? அப்போது வெறும் ஒரு ஹைலைட்டாக பேசுவதற்காக ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறது தான் அண்ணாமலை இப்போ தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை மீண்டும் சொல்கிறேன், அவர் விவாதத்திற்கு தயாராக இருந்தால் நானும் தயாராக இருக்கிறேன். பாரதிய ஜனதாவோட தேர்தல் அறிக்கையில பசுமாடு வெட்டப்படுவது தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அதாவது அது ஒரு மத உணர்ச்சி உணர்வு ரீதியான விஷயத்தில் கருத்து சொல்வதற்கு எனக்கு உரிமை கிடையாது. என்னுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு ஒரு விஷயம், ஒரு வழிபாடு விஷயத்தில் அதை வந்து ஒரு ஒரு மாற்று மதத்திலிருந்து ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயமாக இருக்கும். அப்படி அவர்கள் கோமாதா என்று வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடவுளாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களுடைய உணர்வு அது புண்படுத்தும் அப்படின்னு அவங்க உணர்ந்தாங்க அப்படின்னா அது இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வாக்குறுதியை சொல்கின்றவர்களை ஜெயிக்க வச்சிங்கனாலே அந்த சட்டத்திற்கு இந்த சமூகம் தமிழ் சமூகம் ஆதரவாக இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு புறமாக இருந்தாலும் இதை சார்ந்திருக்கக்கூடிய பொருளாதார விஷயங்கள், இன்னைக்கு கோசாலைகளில் விடுவோம் அப்படின்றாங்க, இன்னைக்கு சாலையில் படுத்துட்டு இருக்கிற பாட்டாளிகளுக்கு, சேரியில் இருக்கிறவனுக்கு குடிசை இல்லை, அதை பற்றியும் சேர்ந்து யோசித்து அதுக்கப்புறம் இந்த கோசாலைகளை பற்றியெல்லாம் இவர்கள் ஆலோசித்து அதற்கு இந்து சமுதாயத்தினர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் அப்படின்னா பாஜக ஜெயிக்கும். ஜெயிக்கலைன்னா அதற்கு தமிழகத்தில் ஆதரவு இல்லை என்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதிமுக நாங்கள் சிஏஏ சட்டத்தை திருப்பி பெறுவதற்கு வலியுறுத்துவோம் அப்படின்னு அவங்களோட தேர்தல் அறிக்கையில் ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. இதை இஸ்லாமிய மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இதை விட ஒரு பெரிய நகைச்சுவையை பார்த்துருக்க முடியாது. இவர்கள் 11 பேர் எதிர்த்து வாக்களித்திருந்தால் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கவே இருக்காது. அப்போ நீங்கள் வந்து சட்டம் இயற்றப்படும் போது கூட நின்று எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் அதை நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்றத யாருமே நம்ப மாட்டாங்கங்க. ஒரு ஒரு என்னது அந்த பழமொழியினு சொல்லுவாங்கள்ல, கிள்ளி விட்டு தொட்டிலாடுறது. நீங்கள் கிள்ளலைன்னா நாங்கள் அழுதுருக்கவே மாட்டோமே சார், இப்போ ஏன் சார் வந்து எங்களை தொட்டிலாட்டுற வரீங்க? நீங்கள் கிள்ளனால தானே நாங்கள் இன்றைக்கி அழுதுகிட்டு இருக்கோம், அப்புறம் வந்து நான் தொட்டிலாட்டுவேன்ற ஒரு 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 விஷயமே இல்லாமல் இருந்திருக்குமே. அப்போ இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை எல்லாம் நம்புறதுக்கு சிறுபான்மை சமூகம் தயாராக இல்லை. தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்காக களத்தில் போராடிய இப்போ எஸ்டிபிஐ கட்சி அமமுகவை ஆதரிக்கிறாங்க, கமலை இன்னொரு கட்சி இஸ்லாமிய கட்சி ஆதரிக்கிறாங்க. இப்படி பிரிந்து ஆதரிப்பதற்கான நோக்கம் என்ன? இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது தலைவர்கள் பிரிந்திருக்கலாம், தலைவர்கள் பிரிந்திருக்கலாம், சமூகம் ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா ஒரு சமூகத்தையும் ஒருங்கிணைக்க முடியாது. இன்றைக்கி பாமகவில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள், இந்த பக்கம் இவங்க ஆதரவாக இருக்காங்க, வேல்முருகன் அவர்கள் ஆதரவாக இருக்காங்க. அப்போ தலைவர்கள் எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம், ஆனால் சமூகம் எங்கே இருக்குதுன்றது பார்க்கணும். அதே மாதிரி யார் எங்கே இருந்தாலும் நாங்கள் ஏன் அவர்களோடு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நியாயத்தை சொல்வதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சமூகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமும் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கும்போது சில காரணங்கள் சொல்கிறாங்க. சிஏஏ கூட நம்ம கூட இருந்தாங்க, காஷ்மீர் இஷ்யூவில் வந்து திமுக நம்ம கூட இருந்துச்சு, இப்போ சிறுபான்மை சமூகத்துடைய எல்லா பிரச்சனைகளின் போது இவர்கள் நம்ம கூட இருக்கிறதுனால இந்த தேர்தலில் அவர்களை ஜெயிக்க வைப்பது என்பது எங்களுடைய கடமை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷனை திமுக அல்லாது வேறு எந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நியாயத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சமூகம் முடிவெடுக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட எந்த நியாயமும் திமுக அல்லாத எந்த கூட்டணியிலும் கிடையாது. திமுக தான் இஸ்லாமியர்களுக்கு ஆபத் பாண்டவன் அப்படின்னு சொல்கிறதும், திமுகவை எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஆதரிக்கணும், ஆதரவு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்கள பாஜக பி டீம் அப்படின்னு சொல்கிறது சரியா? குறிப்பாக எல்லா இஸ்லாமிய மக்களும் திமுகவை கண்ணை மூடிட்டு ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஏற்புடையதா? இல்லை, கண்ணை மூடிட்டு ஆதரிக்கணும்னு சொல்கிற வாதத்தை ஏற்றுக்க நானும் தயாராக இல்லை, இந்த சமூகமும் தயாராக இல்லை. கண்ணை மூடிட்டு ஏன் நாங்கள் ஆதரிக்கணும்?
ஏன் கண்ணை மூடிட்டு ஆதரிக்கணும், நாங்கள் கண்ணை திறந்து பார்க்கறதுனால தான் பெரும்பாலான சமூகம் திமுகவோட நிற்கிது. கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிறது இல்லை. இந்த தேர்தலில் கடந்த 5 வருடத்தில் திமுக எடுத்த நிலைப்பாடு, காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாட்டின் காரணத்திற்காக திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இந்த வாட்டி பெரும்பாலான இஸ்லாமிய சமூகத்தினர் வாக்களிக்க போகிறார்கள். அடுத்தது ஆட்சிக்கு வரும்போது, வந்த பிறகு திமுக ஒருவேளை அதிமுக செய்ததே செஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக சமூகம் மாற்றி வாக்களிக்கும். மாற்றி வாக்களிக்க சொல்லி இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிறவர்களும் இன்றைக்கு திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துக்கொண்டிருப்பவர்களும் மாற்றி தான் சொல்லுவாங்க. அதனால் கண்ணை மூடிட்டு திமுகவை ஆதரிக்க சொல்கிற விவாதத்தை, ஒரு வாதத்தை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கன்ற. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க.